எனக்கு வந்து நார்மலாகவே நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதோட வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், பட் என் பண்ணுறது பண்ணுவோமா எப்படி அந்த எண்டிங் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. பட் இது வந்து என்னால் வந்து என் பண்ணவே முடியாத ஒன்று. டில் டு மை டெத் ஐ கண்டினியூ திஸ் பயிற்சி. சச் அ ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இட் இஸ். எனக்கு வந்து ரொம்பவே நான் லக்கி நினைக்கிறேன். என்னோட ஏஜில் நான் இந்த ஒரு பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். எனது பெயர் கிருத்திகா. ஜான்வரி 16 வந்து நான் ஜாயின் பண்ணேன். ஸோ அதுலேருந்து தொடர்ந்து ஒரு 15 டேஸ் நான் வந்து ஆன்லைன் கிளாஸில் மூலமா நான் வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நிறைய எனக்குள்ள ஒரு சேஞ்சஸ் நான் வந்து பார்த்தேன். நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மூலமா நிறையா பயிற்சிகள் நான் வந்து கற்றுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கவும் செஞ்சேன். இப்போது அதில் மெயினாக நான் வந்து அதில் என்ன ரியலைஸ் ஆனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சி இஸ் ரொம்ப 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 ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பயிற்சி. அது வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காகவே எனக்கு இந்த சில் கிளைமேட், அதுக்கப்புறம் டஸ்ட் அலர்ஜிலாம் எந்த ப்ராப்ளம் எனக்கு இருந்தது. ஆனால் அந்த மூச்சு பயிற்சி நான் ரெகுலராக நான் பண்ணதுக்கப்புறம் ஈஸியானால் ப்ரீத் பண்ண முடிஞ்சது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கோல்டே வந்து இப்போ வரைக்கும் எனக்கு அஃபெக்ட் ஆகவே இல்லை. ஸோ என்னால் இப்போ எவ்வளோ கூல் வாட்டராக இருந்தாலும் நான் என்னால் குடிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு ரெயின் வந்தாலுமே எனக்கு வந்து கோல்டு அஃபெக்ட் ஆகிறதே கிடையாது. ஸோ என்னால் ஈஸியாக ப்ரீத் பண்ண முடியுது. ஸோ எனக்கு வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மூச்சு பயிற்சி தான். ஸோ நம்ம ரெகுலராக பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் நான் என்னால் வந்து நான் இட் இஸ் மிராக்கிள் ஃபார் மீ. எனக்கு வந்து ரொம்பவே ரொம்ப மிராக்கிளாக இருந்துச்சு. நான் வந்து பார்த்தது நான் பண்ணுறத பார்த்து அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நான் அட்டன் பண்ணும்போது மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து ஏர்லி மார்னிங் நான் வெக்கு பண்ணிவிட்டு ஈவினிங் டைமும் நான் அதை பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ என் அம்மா என்னோடய அப்பா எல்லாருமே அதை வந்து இப்போ ரெகுலராக நாங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணுவோம். நான் ஏதாவது ஒரு நாள் வந்து நான் மறந்தாலும் என் அம்மா வந்து அதை மறக்கவே மாட்டாங்க. மார்னிங் எழுந்தோடனே அதை அவங்க பண்ணதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு குக்கிங் வந்து ஷி வில் மேக். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிஃபோர் வந்து நான் என்னோட ஹெல்த் வந்து நான் வந்து அவ்வளோ டேக் கேர் பண்ணது கிடையாது. தென் பயிற்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் நான் வந்து எப்படி வந்து நம்மளோட பாடி அண்ட் ஹெல்த்தியாக நம்மளோட ஹெல்த் வந்து எப்படி வந்து பார்த்துக்கிறதுங்கிறது முதல் கொண்டு மைண்ட் அண்ட் ஹார்ட் ஹவு டு கீப் பீஸ்ஃபுல் அப்படிங்கிறதும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தேங்க்ஸ் டு மனவளக்கலை யோகா. ஸோ சச் அ ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இட் இஸ். எனக்கு வந்து ரொம்பவே நான் லக்கின்னு நினைக்கிறேன். என்னோட ஏஜில் நான் இந்த ஒரு பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு வந்து நார்மலாகவே நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதோட வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், பட் என் பண்ணுறது பண்ணுவோமா எப்படி அந்த எண்டிங் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. பட் இது வந்து என்னால் வந்து என் பண்ணவே முடியாத ஒன்று. டில் டு மை டெத் ஐ கண்டினியூ திஸ் பயிற்சி. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச்.